ஹாய் ஆல், இன்றைக்கி ஒரு சூப்பரான மஷ்ரூம் பெப்பர் செமி கிரேவி ரெசிபி பார்க்கலாம். இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க, அதில் ஆயில் போட்டுக்கோங்க. ஆயில் எக்ஸஸாக போட்டாலுமே நல்லா தான் இருக்கும், ஏன்னா இது செமி கிரேவினால். அதுக்கப்புறமா ஸ்பைசஸ் போட்டுக்கோங்க, பிரியாணி ஸ்பைசஸ் லைக் பட்டை, கிராம்பு எல்லாமே. அதுக்கப்புறமா நீங்கள் சாப் பண்ணி வச்சுருக்கிற ஆனியன், குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன் போட்டுக்கோங்க. ஆனியனை நல்லா வதக்கிக்கோங்க, ப்ரௌன் கலர் வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. அப்போ தான் அந்த கிரேவி டேஸ்ட்டாக இருக்கும். அது வதங்கின அப்புறமா நீங்கள் டொமேட்டோ போட்டுக்கோங்க. ஸோ டொமேட்டோ ஆனியன் ரெண்டையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கோங்க. இது வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். ஸோ எல்லாமே வதக்கினதுக்கப்புறமா நீங்கள் வந்து ஒரு ஹாஃப் டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு தேவையான காரம் அளவு. அப்புறமா கரம் மசாலா பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக கொத்தமல்லி பொடி. கொத்தமல்லி பொடி ரொம்ப போடாதீங்க, ரொம்ப கசந்துடும். ஸோ ஒரு ரொம்ப கம்மியாக, ஹாஃபுக்கும் கம்மியாக போட்டால் போதும். ஃபைனலாக கொஞ்சோண்டு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மசாலா எல்லாமே பர்ஃபெக்டாக மிக்ஸ் ஆகிறதுக்காக நீங்கள் தண்ணி ஆட் பண்ணால் போதும். ரொம்ப தண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அது குழம்பு மாதிரி ஆகிரும். நம்ம இப்போ செமி கிரேவி தான் பண்ண போகிறோம். ஸோ எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறமா மலை சாரல் போல் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. ஃபைனலாக நம்ம வச்சுருந்த, க்ளீன் பண்ணி வச்சுருந்த மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கோங்க. மஷ்ரூம் லாஸ்ட்டாக ஆட் பண்ணால் போதும், ஏன்னா மஷ்ரூம் டக்குன்னு வெந்துடும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டே ஆட் பண்ணிங்கன்னா அது ரொம்ப குழஞ்சி ஒரு மாதிரி ஆயிடும். ஸோ நீங்கள் லாஸ்ட்டாக ஆட் பண்ணிங்கன்னா அது சூப்பரான ஒரு பதத்தில் இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் அகெயின் கொஞ்சமாக தேவையான அளவு தண்ணி போட்டுக்கோங்க, ஏன்னா மஷ்ரூம்லேருந்துமே கொஞ்சம் தண்ணி, எக்ஸஸாக உள்ள தண்ணியெல்லாம் வெளியில் வரும். அதுக்கப்புறமா கொஞ்சமாக கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா வதக்கி கொஞ்சம் வேக விட்டுருங்க ஒரு 5 மினிட்ஸ். ஃபைனலாக சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க. சோம்பு பவுடராக நீங்கள் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் சோம்பு. அதுக்கப்புறமா பெப்பர் தாராளமாக நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் நிறைய பெப்பர் போட போகிறீங்கன்னா சில்லி பவுடரை கம்மி பண்ணிக்கோங்க. ஃபைனலாக அது ஹாட்டாக இருக்கும்போதே கொத்தமல்லி ஆட் பண்ணி இறக்கிடலாம், அவ்வளோதான். ட்ரஸ்ட் மீ, இது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துங்க. நீங்கள் கண்டிப்பாக பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளும் கூட, ஒரு பேச்சுலர் ரெசிபின்னே சொல்லலாம். இது வந்து சப்பாத்தி கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அது போக சுட சுட சாதத்துக்கு கூடயுமே ரொம்ப நல்லாயிருக்கும். சாதம் ரசம் இந்த கிரேவி நல்லாயிருக்கும். நியர்லி ஈக்குவல் டு சிக்கன் கிரேவி மாதிரியே இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்துன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை.